வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. காலந்து வேலை கரெக்டாக இருந்துச்சு. எல்லா வேலையை முடிச்சுட்டு தம்பியை குளிப்பாட்டு அவன் டிஃபன் தின்ட்டு நானும் டிஃபன் சாப்பிட்டு கூட உட்காந்தேன். உட்காந்தோன்னா அப்படியே தூக்கம், அப்படியே கிளைமேட் கொஞ்சம் டல்லாகவும் இருக்குது, கொஞ்சம் வெளிச்சமாக அப்படியே தூங்கிட்டேன். இப்போ நியூஸில் பார்த்தேன், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென் மாவட்டம் சரியெல்லாம் சரியான மழைன்னு பார்த்தேன். கட்டாயிடுச்சு, நல்ல மழை. இப்போ டிவியில் பார்த்தேன், நாளைக்கு காலை வரைக்கும் தொடர் கனமழை இருக்கிறதால எல்லாம் எச்சரிக்கை இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு. 83 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கான் அந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில். சென்னையோட அதிக மழைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது ரோட்டில் வீட்டில். இப்போது எப்படி சொல்கிறது, பாவமாக இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு. எல்லோரும் வீட்டிலும் தண்ணி வந்திருக்கு. சன் நியூஸில் இப்போ நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில இடத்துல கரண்ட் இருக்குது, சில இடத்துல கரண்ட் இல்லை. அந்த தென் மாவட்டம் சைடில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க, எச்சரிக்கையாக இருங்க, ஓகேங்களா? முக்கியமான பொருளாக எடுத்து பீரோவில் கீழே கீழே மேலே வச்சுக்கோங்க. மழை தண்ணி வந்தப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு பட்டு சேரெல்லாம் நாஸ்தி ஆகிடுச்சு எங்களுக்கு. எங்கள் அம்மா அது கிட்டத்தட்ட 8 போட அப்படியே நாஸ்தி எடுத்துட்டு போட்டோம். கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகே? ரைட். அப்புறம் பாவம், ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி மழை பெஞ்சு வெள்ளம் வந்தாலும் சாப்பாடு கூட செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, பால் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைட், கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கண்ணாடி உடஞ்சிச்சுங்க, 2 கண்ணாடி வச்சுருந்தேன், ஒன்று உடஞ்சிச்சு. எப்படி உடஞ்சிச்சு தெரில, அதான் அந்த கண்ணாடியை காணும். ஸோ இதை மாட்டின்னு இருக்கேன், ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்ன சமையல் உங்கள் வீட்டில்? மாய், என்ன பண்ணுற, சமைக்க போறியா இந்த வாரம்? அப்படியே ஒரு ஆஃப் அவர் உட்காந்து நல்லா குட்டி தூக்கம் போட்டேன். கம்ப்யூட்டர் அடியே ரெஃப்ரெஷ் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும். வெண்டைக்காய் கிரேவி பண்ணுறேன். குழம்பு இல்லையா? வெண்டைக்காய் பண்ணிருக்காங்க, வெண்டைக்காய் கிரேவி. அது என்ன பண்ண போகிறேன், கீரை பருப்பு போட்டு அரைக்கீரை பருப்பு போட்டு கரைஞ்சிருக்காங்க. வெண்டைக்காய் கிரேவி பண்ணிங்கன்னா சேப்போம். எனக்கு இருக்கிற இல்லையா, இந்த கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதை கம்பேர் பண்ணால் சேப்பாங்கிழங்கு குழம்பு ரொம்ப பிடிக்கும். சேப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது போய் குழம்பு இருக்கு இல்லையா, குழம்பு நல்லா குழப்பாக இருக்கும். அந்த வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ போடலாம் பாருங்க, எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை அதுக்கப்புறம் மஞ்சள் அப்பெல்லாம் மருமக வரதுக்கு முன்னாடி நான் டெய்லி என்னோட சமையல் பண்ணி போட்டுருந்தேன். இப்போ வந்ததுலேருந்து எதுவுமே நான் பண்ணுறதில்ல, எல்லா சமையல் அவங்க ஒய்ஃபே பண்ணிடுறாங்க. சிக்கன் வாங்கினது அவங்களே பண்ணிடுறாங்க. மீன் எடுத்து வாங்கினது மீன் குழம்பு அவங்க பண்ணிட்டாங்க. முட்டை பூண்டு கூட அவங்க பண்ணிட்டாங்க. நான் ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்த்தா விட்டாதானே, நீ எனக்கு பண்ணுறது கொடுத்தாதான் நான் வீடியோவை போட்டு அவங்களை காமிக்க முடியும். என்னுடைய ஸ்டாண்டர்ட் சிம்பிள் எது சொல்லுங்கள் சமையலுக்கு? 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். அதாவது பேரனும் மருமகளும் வந்ததுலேருந்து இதெல்லாம் பிஸி ஆகிட்டாங்க இல்லை. ஓரளவு பரவாயில்லையா காய்ச்சல் போய் ஏறி ஏறி எனக்கு கிடையாச்சேன். அந்த பழைய வீடு நீங்கள் பாருங்கள், நான் சாப்பிட்டாலும் நான் போடுறேன். அந்த புத்திருக்கட்டு போட்டது கட்டுப்பட்டதெல்லாம் இருக்கும் இல்லை, இருக்குல்ல. அப்படி பாவமாக கால் நீட்டி உட்காந்து கால் எங்கள் தொடையிலேருந்து கால் வரையும் கட்டுப்பட்டு கடந்து போயிடுச்சு. இல்லை எல்லாம் கடந்து போகிட்டு எல்லாம் கடந்து போயிடுச்சு, இதுவும் கடந்து போகன்ற மாதிரி. இப்போ மத்தியானம் சாப்பிட்டு கிஃப்ட்டு தம்பி கொடுத்துட்டு போய் 3 to 5 எனக்கு வந்து 6000 தராங்க. போய் லைனில் நிற்கணும், 3 மணிக்கு போய் நின்றுவேன். அது எத்தனை மணிக்கு கடைன்னு தெரில, போய் பார்க்கலாம். அங்கே ஒரு விளாக் போடுறேன் உங்களுக்கு, மக்கள் இப்படி பணத்தை வாங்குறாங்க, இப்படி கூட்டமாக இருக்குன்ட்டு
6000 ரூபா கேஷ் சும்மாவா? ஏதோ ஒரு செலவு நினச்சோம் இல்லையா, பைக்கான செலவு வந்தால் கூட போதும். மறுபடியும் சுடின்னு வெயில சிந்திச்சு என்ன இது கீழே ஃபுல்லாக கீழாக இருக்கு, காக்கா தடு விட்டுச்சா பாடி. கிளைமேட் டல்லாக இருந்தாலும் தூக்கம் வந்து இருக்கு. நான்லாம் பக்கத்தில் ரொம்ப நான் தூக்க மாட்டேன், ஒரு அரை மணி நேரம் கோழி தூக்கம், ஒரு 15 நிமிஷம் நல்லா அப்படியே டீப் ஸ்லீப் டக்கு நிந்திச்சுருவேன், அது நம்ம தூக்கம் வரும். என் பேரை கொழந்த தூங்கிப்பா, ஒரு ஒன்றரை தூங்குவானா அப்புறம் தூங்க டக்கு நிந்திருப்பான், பிள்ளைன்னு ஒரு கற்றுக்கு வைப்பான், பால் குடிச்சது கலகலங்க சிரிப்பான், மூஞ்ச பார்த்து நல்லா சிரிப்பான், மாடி ஆழ்வான் மாடி பால் தூங்கிடுவான். குழந்த மாதிரி இருக்கு நீ லைஃபே, குழந்தை லைஃப் தான் ஜாலியான லைஃப். வளர்ந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லையா, ஏற்கனவே காலை ஒரு பாட்டு பாடிங்க. பால் மன்னக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டினிலே சிட்டு போல் படுத்திருந்தேன், அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, உன்னுடன் ஆடி வர உள்ளமே ஆகுதடா. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. குழந்தை லைஃப் லைஃப் தான். உங்களுக்கு எந்த லைஃப் பிடிக்கும், குழந்தை பருவமா, ஸ்கூல் பருவமா, காலேஜ் பருவமா, திருமணமாகி இளமை பருவமா, இல்லாட்டி முதுமை பருவமா? எல்லாமே தாண்டிட்டு இப்போ நான் முதுமை பருவம் வந்துட்டேன். எனக்கு பிடிச்ச பருவத்து கேட்டால் ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப் தான் செம்ம ஜாலியாக இருக்கும். புளி ஊற்றியா? புளி என்ன ஊற்றணும்? அப்படியே தொக்கு மாதிரி பண்ணு, தண்ணி கூட ஊற்ற மாட்டேன். பார்த்துக்கிறதுக்கே நல்லா இருக்கு. தக்காளி எல்லாம் நல்லதான் போட்டேன், மாதத்தில் போட்டிருக்கேன். எனக்கு அதான் பிடிக்கும், ஐ லவ் சட்டம். சரி பண்ணு பண்ணு. நல்லா டீப் ஃப்ரை ஆகுது சாப்பாடில், கொஞ்சம் பசங்க சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். சாப்பாடு என்னதான் இருந்தாலும் வெண்டைக்காய் தொக்கு நீ பண்ணுறதோட உங்கள் அம்மா பண்ண சொல்லுவாங்க, இவங்க அம்மா பண்ணுவாங்க, இன்னும் எப்படி தான் பண்ணுவாங்க தெரியாது. ஆஹா, உங்கள் மிளகாய் தொக்கு போடுவாங்க, மிளகாய் தொக்கு போடுவாங்க, ஆனால் இது தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க, செய்கிறேன் நான் நம்மளுக்கு வராது. ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க, அவங்க அம்மா வந்து ரசம் பிரமாதம் பண்ணுவாங்க, வெண்டைக்காய் வேறு லெவலில் வைப்பாங்க, உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, மேலே மட்டும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நான் ஸ்பீடாக வச்சு அரை குறை அஞ்சு தீயை வைப்பேன் தேர்வு உள்ளே வேகாது. சில சமயத்தில் சில பேருக்கு சில பக்குவங்கள் லைஃப்பில் பக்குவம் தான் மனுஷனுக்கு முக்கியம். நான் இன்னும் பக்குவப்படணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இன்னுமோ இன்னுமோ ஆகலை. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா, நம்பிடுவீங்க, எல்லோரும் சொல்கிறதையும் நம்பிடுவீங்க, நல்லா ஹெல்ப்பெல்லாம் பண்ணிவிடுவீங்க, அப்புறம் முதல் எத்தனை கத்திய சதக் சதக் சதக்னு குத்திருப்பாங்க, குத்துனாங்களா இல்லையா சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேர் குத்திருக்காங்க, பாவம் பாவம் பார்த்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நம்ம உதவியெல்லாம் வாங்கிக்கின்னு நம்மளை பாராட்டில் கூட பரவாயில்ல, முதுகில் குத்தாக வந்தால் சரி, நம்ம குத்து வாங்கி இன்னும் வலிக்குது. அந்த சொல்லத்தில் ஒன்றா பார்த்துருப்பீங்க, லைஃப்பில் வாழ்க்கையை வெறுத்துட்டேன், யாரையும் நம்பக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். பெத்த அம்மா அப்பா கட்டிய மனைவி இந்த கூட பிறந்தவங்க என்ன என்ன மாதிரி என் தம்பி மாதிரி இருக்கிறத தவிர யாரையுமே நம்பக்கூடாது. எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்ம துரோகம் தான் பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் லைஃப்பில் நான் பட்ட கஷ்டத்தை சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். யாரும் உங்களுக்கு முதல்ல குத்துறன்னு சொல்லுங்கள், உங்கள் உதவியெல்லாம் வாங்கி உங்கள் முதல்ல குத்தனவங்க இருக்காங்க இல்லையா. லைஃப்பில் எல்லோரும் வீட்டு லைஃப்பில் நடந்திருக்கும், இருந்தாலும் நம்ம பாவம் பார்த்து உதவி தான் பண்ணுவோம். இதை தான் மனசில் தத்துவம் எப்படிலாம் வந்து பாருங்க சமையல் பண்ண. ஐயோ ஐயோ, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்படும் கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா நீ மீசை முறுக்கு, கொஞ்சம் உண்டு நன்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாய் சொல் லக்ஷ்மண்.
எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச குழந்தை குழந்தையாந்து வளர்ந்துருக்கேன். ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஏன் போயிட்டு வந்துட்டியா? ஏன் யார்? ஓ, இன்னும் எக்ஸாம் நடக்குதா? ஓ, போயிட்டு வந்துட்டியா? சரி சரி, சாப்பிட்டியா? குட். நாளை எக்ஸாம் இருக்கா? படி 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 படி. ஓகே, எல்லாம் சமையலாக முடிச்சு நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. காமிக்கிறதுக்கோசரம், உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கோசரம் காமிக்கிறேன். ஓகேவா? இன்னும் ஓப்பன் பண்ணால் அப்படியே காமிக்கிறோம். ஒன்று சரி, இவ்வளோ லைன் அடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். மா, கஷ்டப்பட்டு பண்ணி நீ வந்து சொல்லி எப்படி அடிக்க வச்சுருக்கேன்ட்டுவா? ஒயிட் ரைஸ் வடித்தது, கீரை பருப்பு கூட்டு, கீரை பருப்பு கூட்டு சமண்டா சொல்லு, கீரை பருப்பு கூட்டு, கீரை பருப்பு கூட்டு, வெண்டைக்காய் தொக்கு, நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் சேப்பங்கிழங்கு ஃப்ரை, ரசம் ரசம் அது அதான் இப்போ ஓகே. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது. செய்கிறது என்ன சொல்கிறது, நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு செய்கிறது தான் கஷ்டம். இவ்வளோ செஞ்சுருக்காங்க, சாப்பிடலாம். தேங்க்யூ. எனக்கு பிடிச்சது இதில் வந்து இது மட்டும்தான், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது சாப்பாட்டு பசங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.